நம்முடைய உள்ளாட்சி தேர்தலில் நடந்த ஒரு கணிப்பை வச்செல்லாம் சொன்னீங்க அப்படின்னா, தமிழகத்தினுடைய மகளிர்கள் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் சூழ்நிலை எந்த கட்சியின் பக்கம் போகணும், யார் பக்கம் போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி நம்முடைய மகளிர்கள் இருக்கு. குறிப்பாக சில ஆளுமைகள் தமிழக அரசியலில் மறைந்த பின்பு அந்த மகளிருக்கான வெற்றிடம் மிகப்பெரிய வெற்றிடமாக தமிழக அரசியலே உருவாகி இருக்கிறது. குறிப்பாக எந்த பக்கம் ஓட்டுவோம், மகளிரை பொறுத்தவரை மாஸ் லீடர்ஷிப் ஒரு காலத்தில் பார்த்துருக்கோம். இப்ப பாக்குறது கண்ணியம் கட்டுப்பாடு ஒரு டிக்னிட்டி பாக்குறாங்க பாலிடிக்ஸ்ல. ஒரு சுத்தமான அரசியலை நம்முடைய மகளிர்கள் விரும்புகின்றனர். அதனாலதான் நம்ம எல்லா இடத்துலயுமே மகளிர்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா சராசரியாக வாக்குகளும் நமக்கு சென்னையில கொஞ்சம் அதிகமாகத்தான் விழுத்திருக்கேன். கொஞ்சம் அதிகமாக சிக்னிபிகண்ட்னு சொல்றதை விட கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் ஷிஃப்ட்ல மகளிர்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய மகளிர்கள் முதன் முதலாக அரசியல்களை பார்த்தவங்க முதன் முதல அரசியல்ல சீட்டு வாங்கி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியாஜி அவர்களும் வருகின்றார்கள். அவர்களையும் சென்று சென்னையில் மாநிலத்தில் வரவேற்று அரசு நிகழ்ச்சியில் அவங்க